Hi friends, welcome back to my channel. தீபாவளிக்கு வந்த ட்ரெஸ்ஸஸ் என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நேத்தன் தச்ச மூணு லைனிங் ப்ளவுஸு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு, கொக்கியெல்லாம் கட்டி ரெடியாக வச்சுருக்கேன். வந்தோடனே அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான். அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல, நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் தீபாவளிக்கு வந்த ட்ரெஸ்ஸஸ் தைக்கிறதுக்காக. இது வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க, மாம்பழ கலரில் வந்து நல்ல ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலரில் ராமர் நீல கலர் பார்டர் வச்ச ஒரு பாலிஸ்டர் பட்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, கொஞ்சம் லென்த்து அதிகமாக இருக்குது இந்த பட்டு புடவையில். இது வந்து சின்னதாக ஒரு டிசைன் வச்சு கொடுங்க, லேஸ் வச்சு தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இது வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் வந்து அவங்க வந்து தீபாவளிக்கு இது வந்து எதுக்கு எடுத்திருக்காங்கன்னு தெரியல, ஆனால் டிசைனர் சாரீ ஒன்று எடுத்திருக்காங்க தீபாவளிக்கு. அது வந்து அந்த ப்ளவுஸ் வந்து நல்ல கிராண்டாக இருக்குது. அதோடய ஸ்லீவை பாருங்கள், நல்ல காப்பர் கலரும் சில்வர் கலருமாக வச்சு நல்ல பாட் டிசைனில் ஒரு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. இது அவங்க ஸ்லீவ் வந்து கட்டையாக தான் கேட்டிருந்தாங்க, ஆனால் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 இன்ச்சு வருது. அந்த ஃபுல் ஸ்லீவுமே வச்சா தான் நல்லாயிருக்கும். உள்ள பாடியிலேருந்து இது பேக் நெக்குக்கோ ஃப்ரெண்டுக்கோ எதுவும் இந்த டிசைனும் இல்லை, அங்கங்கே ஒரு சின்ன சின்ன புட்டா மட்டும்தான் இருக்குது. கிளாத்து கம்மியாக இருக்குது. சரி, எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். அப்புறம் அதோடய சாரீ பாருங்கள், இதுதான் அதோடய சாரீ. ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன ஸ்டோனு, குட்டி ஸ்டோன் ஒட்டியிருக்காங்க. அப்புறம் பார்டரில் வந்து அயன் பண்ணியிருக்காங்க அந்த இதில், அதை ஏதோ ஒட்டிகிட்ருக்கு. அயன் பண்ணதான் என்னன்னு தெரியல, மடித்து ஒட்டிகிட்ருக்கு. அந்த காப்பர்லேயும் சில்வர்லேயும் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க, பெல் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, அதுவும் கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. இந்த ரிசப்ஷன்ஸ்க்கெல்லாம் கட்டிகிட்டு போகிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சாரீ கலருமே ரொம்ப நல்ல கலரு, அழகாக இருந்தது. அந்த அயன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஏதோ கிளாத் வச்சு, ஒரு பிளாக் கலர் கிளாத் வச்சு அயன் பண்ணியிருக்காங்க. அவங்க இதுக்கு ஃபால்ஸ் எல்லாம் வேண்டாம், இது வெயிட்டாக இருக்குது அந்த ஸ்டோன்னால், அதனால் வேண்டான்ட்டாங்க. வெறுமனே பார்ட்ரு இதை ஓரம் மட்டும் அடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த ரெண்டு பட்டுப்புடவை வந்து ஒரு பேரனோட கல்யாணத்துக்கு பாட்டிக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கொஞ்சம் ஏஜ்டு, அவங்களுக்கு இந்த ரெண்டு பார்டருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. கைக்கும் வேண்டாம், அது முதுகுக்கும் வச்சிடாத, எனக்கு அது எதுவுமே வேண்டாம், ப்ளெயினாக ப்ளவுஸ் மட்டும் தைச்சி கொடு, இது லைனிங் கூட வேணான்னு சொல்லிட்டாங்க. லைனிங் எல்லாம் போட்டால் அழுத்துற மாதிரி இருக்கும், அதனால் லைனிங்கும் வேண்டாம், எனக்கு சும்மா வெறுமனே இந்த ப்ளவுஸ் மட்டும் தைச்சி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் பிரிஞ்சு வந்துடும், அது வந்து லேஸாக இருக்குது அப்படின்னு. பரவாயில்லம்மா, பிரிஞ்சால் பரவாயில்ல, எனக்கு என்ன கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாள் தானே போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இல்லை, இந்த காஸ்ட்லி பட்டு புடவை எடுத்து கொடுத்ததே அவங்களுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. பாருமா எவ்வளோ காஸ்ட்லியாக எடுத்து கொடுத்துருக்கான்னு, இது அவன் இவ்வளோ தேவையாக பாரு, நான் என்ன வயசாகி போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, பேர ஆசையாக எடுத்து கொடுத்துருக்காங்க, கட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் இதை தைச்சி தரேன் பாட்டின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு யூனிஃபார்ம் சாரீ. அதோடய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரெட் கலரு, உள்ள பாடி வந்து ப்ளூ கலரில், ரொம்ப நல்லா இருந்தது இந்த சாரீ. 570 ருபீஸ் என்னமோ சம்திங் எழுதியிருந்தது அதில், நல்லா இருந்தது இந்த சாரீ. ரெண்டு யூனிஃபார்ம் சாரீ, ரெண்டு ஒன்று ஒரே மாதிரி பைப்பிங் வச்சு வச்சு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எடுத்து வச்சுது. இவ்வளோ வந்து எனக்கு தீபாவளிக்கு ஃபஸ்ட்டாக வந்த ஆர்டரு. இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. அப்புறம் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் ஒன்றுமே வியூஸே போக மாட்டேங்குது. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி வந்து விரும்புகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எந்த வீடியோஸ் போட்டாலுமே வியூஸே போக மாட்டேங்குது. குக்கிங் வீடியோனாலும் சரி, விலாக் போட்டாலும் சரி, எது போட்டாலுமே போக மாட்டேங்குது. ஸ்டிச்சிங் வீடியோ சரி, ஸ்டிச்சிங் வீடியோ எனக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லலாமேன்னு சொல்லி அது போட்டால் அதுவுமே போக மாட்டேங்குது. உங்களுக்கு எந்த மாதிரி, என்னோட சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு முட்டிச்சந்து வர மாதிரியே இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுக்கும்போது தான் தெரியுது அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு.
சும்மா நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணி போயிட்டே இருந்தோம்னா அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே தள்ளிகிட்டே போகிறோம்ல, என்ன இது என்ன இது அப்படின்னா. ஆனால் ஒவ்வொரு வீடியோ எடுக்கும்போதும் அது பின்னாடி எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம போடும்போது தான் தெரியும். நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு முதல்லலாம் வந்து ட்ரைபோட்லாம் என்னோட இல்லாமையே நான் வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருந்தேன். அது ஒரு இதில் செஞ்சு காமிப்பாங்கள்ல டிஐஒய், அது மாதிரி வாட்டர் பாட்டில் வச்சு பிவிசி பைப் வச்சு ட்ரைபாட் மாதிரி செட்டப் பண்ணி அதில் வச்சு எடுத்து போட்டுட்ருந்தேன் மொபைலில். அப்புறம் வந்து சரி நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டேன், ஹஸ்பண்டு சரி ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, ஏன்னா அது ஒவ்வொரு டைமில் வந்து அப்படி சாஞ்சிரும், அப்புறம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எடுப்பேன். அப்படியே வந்து நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவர் சொன்னார் சரி நீ ஏன் கஷ்டப்படுறேன்ட்டு வாங்கி கொடுத்தாரு ட்ரைபாடு. அவன் ட்ரைபாட் வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டாலுமே எந்த வியூஸுமே போக மாட்டேங்குது, அது ஏன்னு தெரியல. ஆனால் பார்க்கும்போது அவரே பார்த்துட்டு நான் வந்து ஒவ்வொரு தடவையும் எடுத்துகிட்டு நான் ஹஸ்பண்டு கேட்பேன் இந்த வீடியோ எப்படி இருக்குது நல்லா இருக்கா நான் போஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பேன். ஒவ்வொரு தடவையும் கேட்டேன் நல்லா இருக்குது பரவாயில்ல போட்டு விடு நல்லா தான் இருக்குது ஏன் இந்த மாதிரிலாம் நீ யோசிக்கிற பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் தான் மோட்டிவேட் பண்ணிகிட்ருப்பார். நானும் போடுவேன் ஆனால் வியூஸே போக மாட்டேங்குது ஏன்னு தெரியல. நாமளும் பார்க்குறோம் மற்ற வீடியோஸ் மாதிரி தான் நம்மளும் போடுறோம் ஆனால் எதுக்குமே வியூஸ் போக மாட்டேங்குது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லிட்டு நீ போடு என்றைக்காவது ஒரு நாளைக்கு கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் எனக்கு வந்து என்ன என்ன இது எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு முட்டுச்சந்தாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாகவே இருக்குது. அதுதான் சரி உங்கள்கிட்டே கேட்கலாம், என்ன எங்கே கேட்டால் பதில் கிடைக்குமோ அங்கே கேட்டால் தானே. நம்ம வந்து என்ன தான் சொல்லிகிட்டே இருந்தாலும் திருப்பி ஒரு பதிலாவது வந்தால் தான் நமக்கு திருப்பியும் பேசுகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம பாட்டுக்கு தனியாக பேசிகிட்டு இருந்தானா என்ன இது போர் அடிச்சிருவோம்ல, அதனால் அது சரி உங்கள்கிட்டே கேட்கலான்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் பார்ப்பேன், டெய்லி பார்ப்பேன் ஏதாவது ஒரு கமெண்ட்டாவது வருதான்னு. எந்த வீடியோஸை போய் பார்த்தாலும் ஒரு கமெண்ட்டு கூட வரமாட்டேங்குது, ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லணும். நல்லா இல்லைன்னா நம்ம வந்து நம்ம அதை தப்பை திருத்திக்கலாம், இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நல்லா இருக்குன்னு சொன்னிங்கன்னா அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போடலாம். அது அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு பதிலுமே இல்லாமல் இருந்தாலும் நமக்கு வந்து டீமோட்டிவேட் ஆயிடுது, அந்த வீடியோஸ் போடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோஸ் எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சரி இப்படி ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு உங்ககிட்டயே நான் கேட்கலாம், கேட்டான்னா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் டெல் மீ என்ன எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் விரும்புகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.